வணக்கம். நம்மளோட சமூக செயற்பாட்டாளர் பியூஷ் மனுஷ் இருக்காரு. அவர் அண்ணாமலை மேல ஒரு வழக்கு தொடர்ந்திருக்காரு, வெறுப்பு பேச்சு தொடர்பாக. அந்த வழக்கு இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல வந்த போர் முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. அது தொடர்பா வந்து இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட பேச போறோம். அது மட்டும் கிடையாது, அண்ணாமலை இந்த வழக்குல வந்து ரொம்ப வசமா மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் கண்டிப்பா அவருக்கு தண்டனை வாங்கி தந்தே தீருவோம் அப்படின்னு வந்து பியூஷ் மனு சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு, அந்த வழக்குல என்னென்ன இருக்கு, அது தொடர்பான அரசியல் என்ன அப்படிங்கறதெல்லாம் பத்தி இன்னைக்கு நம்ம அவர்கிட்ட பேசி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? சார் நல்லா இருக்கேன் சார். சார், நீங்க அண்ணாமலை மேல வந்து நீங்க வந்து அந்த வழக்கு தொடர்ந்துருக்கீங்க இல்லையா, முதல்ல அந்த வழக்கு என்ன அப்படிங்கறத ஒரு சின்ன ஒரு ஷார்ட்டா நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சார். அக்டோபர் 22, 2022 இன்டர்வியூ அப்போ என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி இந்த தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்கிறது பத்தி கேட்கும் போது கிறிஸ்டியன் மிஷினரி என்ஜிஓஸ் எல்லாம் இன்டர்நேஷனல் ஃபண்டிங் வாங்கிட்டு பணத்தை வாங்கிட்டு இந்து கலாச்சாரத்தை கெடுக்கிறதுக்காக தொடர் முயற்சியில் இருக்காங்க, அவங்க கேஸ் மேல கேஸ் சுப்ரீம் கோர்ட்ல போட்டுட்டு இருக்காங்கன்ற ஒரு கதை விடுறாரு. அது கேட்ட உடனே ஒரு கூகுள் சர்ச் பண்ணி பார்த்தா எந்த கிறிஸ்டியன் மிஷினரி என்ஜிஓக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை, அக்கப்பக்கம் கூட வரல யாருமே. ஒரு ஹிந்து கேஸ் போட்டிருக்காரு, அந்த கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஏதோ தீர்ப்பு, ஹைகோர்ட் ஏதோ தீர்ப்பு கொடுத்துச்சு, டெல்லி ஹைகோர்ட், அப்புறம் சுப்ரீம் கோர்ட் போச்சு, அவங்க ஏதோ கைட்லைன்ஸ் கொடுத்தாங்க, இப்படிதான் ஒரு வழக்கு நடந்தது. பட் இதுல பொய்யா ஒரு வெறுப்பு அரசியல் பண்றதுக்காகவே கிறிஸ்டியன் மிஷினரி என்ஜிஓஸ் இழுத்து இந்த மாதிரி பொய் பிரச்சாரம் பண்ணாருன்ட்டு நான் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணேன். போலீஸ் கிட்ட போய் கேஸ் கொடுக்கும்போது போலீஸ் கேஸ் எடுக்கல, அப்புறம் பிரைவேட் கம்ப்ளைண்டா ஃபைல் பண்ணேன். பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணும் போது செக்ஷன் 153 வந்தனால ஜட்ஜு வந்து எங்கிட்ட ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்கிட்டு வாங்க, இந்த செக்ஷன் 153க்கு ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் அவசியம், யார் கேஸ் போட்டாலும் யார் மேல கேஸ் போட்டாலும். அப்போ நான் வந்து கவர்மெண்ட் கிட்ட எழுதி ஒரு 8 மாசத்துல எனக்கு சாங்ஷன் கிடைச்சது. சாங்ஷன் வந்த பிற்பாடு அவருக்கு சமன் போகுது, அண்ணாமலைக்கு சமனை ரெஃப்யூஸ் பண்றாரு, ரெஃப்யூஸ் பண்ணி ஹைகோர்ட் போறாரு. ஹைகோர்ட் போய் அங்க கெஞ்சி கெஞ்சுறாரு, இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியெல்லாம் போயிடுச்சு, எனக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல இருந்து அப்படி இப்படின்னு கெஞ்சுறாரு. ஹைகோர்ட்ல ஸ்டே வாங்கிடுறாரு. ஸ்டே வாங்கின பிற்பாடு நான் திருப்பியும் எனக்கு நோட்டீஸ் வருது, நம்ம ஹைகோர்ட்ல வாதாடுறோம். சுரேஷர் வாதாடுறாரு, நம்ம சார்பா பியூசிஎல் சுரேஷர் இருக்காரு, டாக்டர் சுரேஷ். ஆக்சுவலி அவர் வந்து ரொம்ப பெரிய லா ஃபார்ம், அவங்க வாதாடுறாங்க, வாதாடி நம்மளுக்காக கேஸ் ஜெயிச்சு கொடுக்குறாங்க. ஆனந்த் வெங்கடேஷ் ஜட்மெண்ட் கொடுக்குறாரு. போய் அண்ணாமலைக்கு அப்படியே சொல்றாரு, கண்ணா இப்படிலாம் பேசக்கூடாது, போய் கேஸ ட்ரையல் மோதுன்னுட்டாரு. இப்போ ட்ரையல் கோர்ட்டுக்கு வர்றதுக்காக டைம் வர்றதுன்னு திருப்பி சுப்ரீம் கோர்ட் ஓடி போறாரு, என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்ட்டு. சுப்ரீம் கோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிடுறாரு. ஸ்டே வாங்கின பிற்பாடு சுப்ரீம் கோர்ட்ல வந்து இப்போ வாதம் நடக்கும் போது ஒரு ஹியரிங் நாங்கதான் டேட் கேட்டோம், ஏன்னா எங்களுக்கு கவுண்டர் ரெடி ஆகல. டேட் கேட்டோம் செப்டம்பர் 9, இன்னைக்கு டேட் வந்துச்சு. இன்னைக்கு புதுசா என்னன்னா அண்ணாமலை பண்ணியிருக்காருன்னா, ஐயா தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் சேர்த்தணும் கேஸ்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் உள்ள கொண்டு வரேன்ட்டு இப்ப தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் உள்ள சேர்த்துறதுக்காக முயற்சி எடுத்திருக்காரு. நாங்க அப்ஜெக்ஷன் தெரிவிக்கல, பரவாயில்ல நீ சேர்த்திக்கொண்டுட்டோம், நீ ஸ்டேட் கவர்மெண்ட் கூப்பிட்டு வந்தாலும் சரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கூப்பிட்டு வந்தாலும் சரி நாங்க கேஸ் ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் நோட்டீஸ் போவோம், ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருந்து வக்கீல் அப்பாயிண்ட் பண்ணோம், அப்புறம் அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணோம். ஸோ இந்த ப்ராசஸ்க்கெல்லாம் கோர்ட் ஒரு 4-5 மந்த்ஸ் டைம் கொடுத்துருக்கு. நம்ம ஹைகோர்ட்ல கேஸ் ஜெயிச்சிட்டோம், இப்போ சுப்ரீம் கோர்ட்ல ஸ்டே இருக்கு. இப்போ திருப்பியும் இந்த டைம் இழுக்கிறதுக்காக தெரில, இல்ல ரொம்ப பயந்துட்டாரான்னு தெரில. ஆனா ஒட்டுமொத்தமா என்னன்னா, ட்ரையல் கோர்ட்ல வந்து ஒரு ஒரு வழக்கு, ஒரு சாதாரண வழக்கு அவரால் ஃபேஸ் பண்றதுக்கு அவருக்குனால முடியல. அதான் சம்மேஷன் ஆஃப் த நரேஷன். ஓகே, இப்போ அரசாங்கத்தை வந்து தமிழ்நாடு அரசு குறிப்பாக அதில் வந்து ஒரு சேர்க்கறதுனால அண்ணாமலைக்கு என்ன விதமான பிளஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? அவரோட அவர்மெண்ட்ஸ்ல, அவரோட ஆர்குமெண்ட்ல அவர் எழுதி கொடுத்துருக்காரு, இந்த மாதிரி போலீஸ் மேல கேஸ் போடல, போலீஸ் எனக்கு சாதகமா இருக்கு, அதனால்தான் அவர் சரி திருப்பியும் போலீஸ் வந்து இன்ஸ்பெக்டர் சைபர் கிரைம் பிரான்ச் சேலத்தை தான் மென்ஷன் பண்ணி அந்த இது ஃபைல் பண்ணியிருக்காங்க, அஃபிடவிட், அவங்க இம்ப்ளீட்மெண்ட் அஃபிடவிட் ஒன்று ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ திருப்பியும் சேலம் போலீஸ் வந்து அவரை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்காரு, தமிழ்நாடு அரசு அவரை காப்பாற்றணும்னு நினச்சிட்டு இருக்காரு. அப்படி அரசாங்கம் அவரை போய் காப்பாத்தினாலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம், காப்பாற்றணுனாலும் நியாயம் பார்க்கணுன்னாலும் நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்க அவங்க காப்பாத்துறாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா ஏற்கனவே வந்து காவல்துறை அந்த வழக்கை வந்து பதிவு பண்ண மறுத்துட்டாங்கன்னு சொல்றீங்க. ஸோ அவங்க காப்பாத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி இருந்ததுன்னா திமுக அரசு அண்ணாமலை மேல ஒரு வழக்கு தொடரும் போது அவங்க ஏன் வந்து போய் காப்பாத்தணும் அப்படி ஒரு கேள்வி இருக்குல்ல நமக்கு. இல்ல அண்ணாமலை மேல திமுக அரசு வழக்கு போடலையே, நான் போட்டிருக்கேனே. ஆமா, அப்படி இருக்கும்போது இந்த வழக்கு நான் போட்டிருக்கேன். ஓகே, திமுக அரசு வந்து நான் சாங்ஷன் அரசாங்கத்துக்கிட்ட வாங்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பொசிஷன் அரசாங்கத்துக்கு போலீஸ் என்ன இருந்ததுன்னா நாங்க வழக்கு போட மாட்டோம், நாங்க
செகண்ட் பொசிஷன்ல நம்ம கோர்ட்ல கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸ் திருப்பி சப்மிட் பண்ணும் போது சாங்ஷன் நமக்கு கிடைச்சிச்சு. இது கவர்மெண்ட்ல இருந்து வந்திருக்கு. இப்போ அண்ணாமலை என்ன நினைச்சிட்டு போறாரு தெரியல எனக்கு. ஆனா ஒரு விஷயம் கிளியரா இருக்கு, மனுஷன் மைந்துட்டு இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு கூட எனக்கு ஹெல்ப் கேட்கற அளவுக்கு போயிட்டாரு. பொலிட்டிக்கல் எதிரியா இருக்காங்க ரெண்டு பேரும். அரசாங்கம் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா இது அரசாங்கத்துக்கு ரொம்ப பின் டிராபேக்கா இருக்கும். ஏன்னா சமீபத்தில் நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து திமுக அரசு மேல வந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த கலைஞரனுடைய நாணயம் வைத்த விழாவில இருந்து எல்லாமே தொடர்ந்து அவங்க வந்து ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் குழு வரதுக்கான ஒரு முயற்சி மாதிரி தான் வந்து ஒரு விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க இப்படி ஒரு விஷயத்த ஒரு வைக்கும் போது தான் அந்த கேள்வி எழுது நமக்கு. நீங்க அண்ணாமலை இது வந்து பயந்துட்டாருன்னு சொல்றீங்க, அந்த அளவுக்கு கேஸ்ல ஏன் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு? என்ன மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கீங்க சார்? அவர் ஏன் பாயிண்ட்ஸ் கொடுங்க, அவரோட பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடலாம். அவர் எழுதி கொடுத்திருக்காரு, நான் மென்டலா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன். அவர் எழுதினது, நான் எழுதல. அவர் எழுதி கொடுத்திருக்காரு, ஹைகோர்ட்ல சப்மிஷன் வருது. எனக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு, எவ்வளவு பணம் கொடுத்தாலும் என்னோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஈடு கட்ட முடியாது அப்படின்ட்டு அவர் எழுதி கொடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் என்னங்கிறாருன்னா, நான் ஆங்கிஷ்ல பேசிட்டேன் அப்படி. ஆங்கிஷ்னா ஃப்ரஸ்ட்ரேஷன்ல பேசிட்டேன். அவர் மறுக்கல, இது ஹேட் ஸ்பீச்ங்கிறது முடிவாயிடுச்சுன்னா அவருக்கு தண்டனை ஷூரா இருக்கு. இது கோர்ட் டிசைட் பண்ணும். அண்ட் நம்மளுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது, தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடி இப்படி பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு ஒருத்தருக்கு? நீ ஒரு கட்டுக்கதை எழுதுவேன், கூகுள் பண்ணா தெரியுது எவன் பெட்டிஷனர் இந்த கேஸ்ல. சி, அண்ணாமலை வந்து ஐபிஎஸ் எக்ஸ் ஐபிஎஸ், நான் 2 லட்சம் எஃப்ஐஆர் எழுதியிருக்கேங்கிறாரு. ஃபர்ஸ்ட் டைம் நான் சாங்ஷன் வாங்கும்போது சொல்றாரு, எதுக்கு சாங்ஷன் கொடுக்கணும், எதுக்கு வாங்கணும், நான் கவர்மெண்ட் அதிகாரியா? இல்ல, 2 லட்சம் எஃப்ஐஆர் எழுதின மனுஷனுக்கு ஒரு சாங்ஷன் வாங்கணும் செக்ஷன் 153க்கு, அது எவனா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் அதிகாரி, நான் கவர்மெண்ட் அதிகாரி, சாதாரண மனிதர், நீங்க அவரை ப்ராசிக்யூட் பண்ணணும்னா சாங்ஷன் வாங்கி ஆகணும், சட்டத்துல இருக்கு. இந்த பேசிக் சட்டத்தை நீ படிக்கலனா நீ அப்புறம் என்ன ஐபிஎஸ் படிச்ச, நீ என்ன எஃப்ஐஆர் எழுதின, பெரிய சந்தேகம் வருது. சோ அவர் இதுக்கு மேலதான் அந்த சட்டத்தெல்லாம் கிட்டதெல்லாம் படிச்சுட்டு நம்ம எவ்வளவு டைட் கேஸ்ல மாட்டிக்கிட்டோம் நம்ம தோணிருக்கோம். இல்ல, எனக்கு என்னன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தோட நீ எதுக்கு இம்ப்ளீட் பண்ற? நீங்களும் வரணும், நீங்களும் கேஸ்க்குள்ள வரணும், நீங்களும் கேஸ்க்குள்ள வாங்க, கேஸ்க்குள்ள வாங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? பயம் தான். இப்ப எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டாரு, காலதாமதம் எல்லாம் அப்படி சாதாரணமா வாங்கிடலாங்க. காலதாமதம் வாங்கறதுக்காக இந்த அப்ளிகேஷன் போட்டிருந்தாவே வாங்கிருக்கலாமே. நான் வெளிநாட்டுல இருக்கேன், நான் படிப்புக்காக போயிருக்கேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்குன்னா கொடுத்துட்டு போகுது கோர்ட்டு. தமிழ்நாடு அரசு அப்படிங்கிறது ஒரு அரசியல் ரீதியாவே வந்து அவங்க எதிரெதிரா இருக்கிறவங்க. ஸோ அவங்கள வந்து அண்ணாமலை பயப்படுறாரு, அதனால அவங்கள சேர்க்கறாங்க அப்படின்னு ஒரு ஃபேக்டர் நீங்க சொல்றீங்க இல்லையா? ஸோ அது எப்படி அண்ணாமலைக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற பாயிண்ட் தான் சார் நான் கேட்கிறேன். அவர் யார் காலில் உள்ள போறாரு என்னங்கன்னா தெரியும்? அவர் அவர் கை காலம் பிடிச்சிட்டு என்னை காப்பாத்துங்க, நீங்களாச்சும் வந்து சொல்லுங்க கோர்ட்ல, நான் தப்பன்னு எதுவும் கேட்க போறாரு. ஓகே, பட் நாங்க ரொம்ப கிளாரிட்டியோட இருக்கோம், அது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ, நீ யார வேணா குட்டுவோ குட்டுவா, நாங்க நியாயத்தோட பாதையை பிடிச்சிருக்கோம், நியாயத்தை விட மாட்டோம் எக்கானத்துக்கும், சட்டம் தன்னோட கடமை செய்யும் நம்புறோம், பாப்போம் என்ன நடக்குதுன்ட்டு. பட் நான் ஷுவர், இது ஹேட் ஸ்பீச்ல வந்து இது ஒரு ஹேட் ஸ்பீச் கொடுக்கல அண்ணாமலை. இது ஒரு வந்து நாட்டு இந்த தமிழ்நாட்டுல வந்து அமைதியை சீரடிக்கணும்ன்ட்டு ஒரு ஒன்னு ஒரு விஷயத்துல பண்ணல. லாவண்யா கேஸ்ல தான் பண்ணாரு. நம்மளோட நம்ம நான் செகண்ட் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் வாங்கி வச்சிருக்கேன், ரெண்டாவது கேஸ்ல சாங்ஷன் வாங்கியிருக்கேன், இப்போ நடந்துட்டு இருக்கு. ஆமா, அது என்ன வழக்கு? அது என்ன வழக்கு? முத்துராமலிங்கம் தேவரையா பேர் எடுத்துட்டு அவர் சொன்னதாக ஒரு டைலாக் சொல்ற, அப்படி என்னன்னா, நம்பிக்கை இல்லாத ஆளுங்கள்லாம் நம்பிக்கை பத்தி பேசினா, நம்பிக்கை இல்லாத ஆளுங்கள்லாம் நம்பிக்கை பத்தி பேசினா பாலபிஷேகம்ல ரத்த அபிஷேகம் ஓடுமா மதுரை மீனாட்சிக்கு? எப்படி இப்படி முத்துராமலிங்கம் தேவரையா எங்கேயும் சொன்னதே இல்லை, வரலாறுலயும் இல்லை, எங்குமே இல்லை. பை சான்ஸ் அப்படியே சொல்லியிருந்தாலும் அந்த காலகட்டத்துல எப்படி பேசினா நம்மளுக்கு தெரியாது, இன்னைக்கு காலகட்டத்துல இப்படி பேச முடியாது, இது ஹேட் ஸ்பீச்ல வரும். சோ பை சான்ஸ் அவர் பேசல, அவர் பேசினாலும் நிரூபிக்கிறது அவர் மேல இருக்கு. நம்ம நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு, பழைய ஆர்டிகல்ஸ் எல்லாம் எடுத்தாச்சு, அவர் எங்கேயுமே அந்த மாதிரி மென்ஷன் இல்ல, பேசினது இல்ல. சோ இந்த கேஸும் ரொம்ப வாட்டர் டைட் கேஸா இருக்கு, அதனால செகண்ட் சாங்ஷன் வாங்கி வச்சிருக்கேன். இந்த கேஸ் ட்ரையல் வந்துருங்க, சீக்கிரமா வந்துடும் நினைக்கிறேன். அது திமுகவினரே அதை வந்து பெருசா ஃபாலோ பண்ணல அப்படின்னு நான் நினைக்கிறேன். திமுக எதைதான் அரசியல்வாதி எதை சார் ஃபாலோ பண்ணிருக்கான்? அதெல்லாம் நீங்க ஒரு அரசியல் கட்சிக்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்க முடியாது. இவங்க எல்லாம் கார்பரேட்ஸ்,
எல்லாமே சேர்ந்துக்குவாங்க, கட்டியெல்லாம் புடிச்சுக்குவாங்க. பொதுமக்களாகிய நம்ம தான் நம்மளுக்கு கவலையா இருக்கணும் எதிர்காலத்தை பத்தி. அவங்களுக்கு என்ன கவலை இருக்கு? இப்ப திமுக அரசு ஒரு சொலிசிட்டரை வந்து இப்போ அங்க வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து இந்த வழக்குக்கு நியமிக்கணும் இல்லையா சார் சுப்ரீம் கோர்ட்ல, அது சரியான நேரத்துல பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? தெரியப்பா சார், இதுக்கு மேல நோட்டீஸ் கொடுக்க வேண்டிய வேலை சுப்ரீம் கோர்ட்டு, இவங்க வாங்கிடுவாங்க. வாங்கின பிற்பாடு இவங்க வேலை செய்யறாங்களோ இல்லையோ கேஸ் எடுத்து ஸ்ட்ராங்கா தான் நிக்க போகுது. நான் ரொம்ப தெளிவா இருக்கேன், இதுல திமுக அரசாங்கம் அண்ணாமலை சப்போர்ட் பண்ணதா இல்லையா காலம் சொல்லும், டைம் சொல்லும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்க சட்டத்துல என்ன இருக்கு அந்த அதுக்கு தகுந்த மாதிரி மட்டும் நடந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது நாட்டுக்கும் நல்லது. இப்போ இந்த ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது பாஜகவினுடைய போன ஆட்சி, இப்போ வந்து இந்த இதில் வந்து பெரிய பெரும்பான்மை இல்லாம ஒரு ஆட்சியை வந்து அமைஞ்சிருக்கு, தனி பெரும்பான்மை இல்லாம. இன்னும் அந்த மதம் சார்ந்த அந்த ஹேட் ஸ்பீச் வந்து தொடருது இல்லை, எவ்வளவு தூரம் குறைஞ்சிருக்கா, ஏதாவது மாற்றம் தெரியுதா உங்களுக்கு? இல்ல சார், இன்னும் அதிகமா ஆக போகுது, இன்னும் அதிகமா பண்ண போறாங்க. நிதிஷ் ராணேன்ற ஒரு எம்எல்ஏ ஸ்பீச் கேட்டீங்களா மகாராஷ்டிரால ரீசெண்டா? மஸ்ஜித்குள்ள பூந்து பூந்து கொலை பண்ணுவோங்கிறாரு, மஸ்ஜித்குள்ள பூந்து கொலை பண்ணுவோங்கிறாரு. மகாராஷ்டிரால பாத்தீங்கன்னா ஜல்காவ்ல அங்க இங்க இதுக்கு மேலதான் அவங்க சி இப்ப பவர் வந்து இவங்க தெரிஞ்சு போச்சு, மக்கள் இவங்க பக்கம் இல்லைன்ட்டு. இந்திரவும் இந்த எலெக்ஷன் ஏடிஆர் நினைக்கிறேன் ஒரு அமைப்பு ரிலீஸ் பண்ணாங்க, ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணாங்க, 100 கான்ஸ்டிடுவன்சில ரொம்ப டவுட்ஃபுல்லா இருக்கு இவங்களோட விக்ரிய. 100 பெரிய மார்ஜின்ங்க. ஆமா, அங்கிட்டிங்கிட்டே வந்தது இப்படி ஸ்கிராப் தூக்கு தான் பண்ணி வந்திருக்காங்க. சோ இவங்களுக்கு வந்து பவர் போயிடும்ட்டு இப்ப இன்னும் அக்ரெசிவா போக போறாங்க, இன்னும் அக்ரெசிவா பண்ண போறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல, நமக்கு வந்து பெரிய அளவுல ஒரு லெசன் வந்து அதுல இருந்து கிடைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை வந்து அவங்க ரிவர்ஸ் பண்ணதானே பாப்பாங்க, இன்னும் அதிகப்படுத்தணும்னு நினைப்பாங்களா? இவங்களுக்கு வேற என்ன சார் தெரியும், தெரிஞ்சதான் செய்ய முடியும், தெரிஞ்சதுல அதிகமா செய்யலாம் கம்மியா செய்யலாம், இப்ப தெரிஞ்சதுல அதிகமா செய்யலாம்னு பாக்குறாங்க, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப போன வாரம் மட்டும் 14 முஸ்லிம்ஸ் அடிச்ச இன்சிடென்ட்ஸ் வந்திருக்கு. உத்தராகண்ட்ல வந்து முஸ்லிம்ஸ் வரக்கூடாதுன்னு போர்டு போடுறாங்க கிராம கிராமத்துக்கு. எவ்வளவு கேவலமான நிலையில் இருப்பார் நினைச்சு பாருங்க. ஹேமந்த் பிஸ்வாஸ் என்ன சொல்றாரு, முஸ்லிம்ஸ் கிட்ட இது வாங்காதீங்க அது வாங்கிட்டு வாங்காதீங்கிறாரு. சோ இவங்க வந்து ரொம்ப போர்ஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க, இன்னும் போர்ஸா இந்த மதவாதத்துல இன்னும் போர்ஸா கொண்டு வர போறாங்க, விருப்பரசியல் இன்னும் அதிகமா பண்ண போறாங்க. நம்ம இன்னும் அதிகமா கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய நம்மளுக்கு கட்டாயம் இருக்கு. இப்போ இந்த ஹேட் ஸ்பீச் அதெல்லாம் வந்து பிஜேபி அதனுடைய அசோசியேட்ஸ் எல்லாம் பண்றாங்க, நேஷனல் லெவலில் தொடர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. அந்த ஹேட் ஸ்பீச்சினுடைய விளைவு தமிழ்நாட்டில் இருக்கிறதா நீங்க வந்து பாக்குறீங்களா? அதை தமிழ்நாட்டில் அவங்க பயன்படுத்துறாங்க, எந்த அளவுக்கு பயன்படுத்துறாங்கன்னு பாக்குறீங்களா? ஏன்னா சமீபத்தில் நடந்த சம்பவங்கள்லாம் இருக்கு. உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல வந்து மகாவிஷ்ணு அப்படின்ற ஒருத்தர் பேசின ஸ்பீச் வந்து அது ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறதும், அதுக்கு வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ்லாம் வந்து சப்போர்ட் கொடுக்கறதும், அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களுடைய இன்ஃபில்ட்ரேஷன் வந்து தமிழ்நாட்டில் இருக்குன்னு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்களா சார்? ரொம்ப ரொம்ப கிளியரா இருக்கு சார், இவங்களோட ஸ்ட்ராட்டஜியை பவர் பிடிக்கிற குஜராத் மாடல் அதுக்கு சொல்லலாம் பேரு. இவங்க பவர் டேஸ்ட் பண்ணதே இந்த மதவாத அரசியல் பண்ணி தான் பவரே டேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அதிகமாக தான் எடுத்துகிட்டு போக போறாங்க தவிர அதை குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்பர் ஒன், நம்பர் டூ, தமிழ்நாட்டில் இதை ட்ரை பண்ணிட்டு இருந்துருக்காங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நீங்க லாவண்யா கேஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப ஸ்டார்ட்லிங் கேஸ். அது அதில் ஃபேக் நியூஸ் எடிட்டிங் பண்ணி கிளிப்ஸ் எல்லாம் போட்டு கட் பண்ணி எந்த அளவுக்கு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு லாவண்யா கேஸ், கன்வர்ஷன் கேஸ் ஆகி அங்க போச்சு. சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸ்ல இருந்து பெரிய பெரிய இன்சிடென்ட்ஸ் வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். அதிகமான கோயில் ஒரு ஸ்கொயர் ஏரியால யாரும் உடைச்சிருக்காங்கன்னா அது நரேந்திர மோடியா தான் இருக்கும். அதிகமான கோயில் இது வரைக்கும் அவரோட கான்ஸ்டிடுவன்சியில உடைச்சிருக்காரு இந்த காரிடார் ப்ராஜெக்ட் பேர்ல. பட் பேர் பண்றது எப்படின்னா மீதி எல்லா அரசாங்கமும் ஆன்டி ஹிந்துவா கோயில் உடைக்கிறாங்களாம். சோ இந்த நரேட்டிவ் வந்து புஷ் பண்ணிட்டே இருப்பாங்க எப்பவுமே. அந்த கண்ட்ரோல் ஆஃப் டெம்பிள்ஸ், நம்ம டெம்பிள்ஸ்ல இருந்து யாரோ திருடிட்டு போறாங்க, இந்த இந்த என்டையர் நரேட்டிவ் இருக்கு பாருங்க, இது கண்டினியூஸா பல போய் வந்துட்டே இருக்கும் அதுல. சோ அதனால ஹேட் ஸ்பீச் வந்து இவங்க ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர், இவங்க ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர். இது தவிர அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது கூட. ஏதோ டெவலப்மெண்ட் பேர்ல இப்போ ஸ்மார்ட் சிட்டி ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் 1000 கோடி செலவு பண்ணிட்டு இருக்காங்க, சைனா மாடல் மாதிரி பார்த்துட்டு பெருசா பண்ணிடுவோம்ட்டு. பட் இங்க சுற்றுச்சூழலும் கெடுக்கிறாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கெடுக்கிறாங்க. எக்காணத்துக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி பிரிட்ஜஸ் உழுந்தது, ரோடு ஃபெயில் ஆனது, டம்ப் ஆனது, கிராஷ் ஆனது, கொலாப்ஸ் ஆனது பார்த்ததே இல்லை. சோ இது கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கு. சோ அதனால இவங்க கிட்ட டெவலப்மெண்ட் அஜெண்டாங்கிறது எதுவுமே கிடையாது. ஒன்லி அஜெண்டா தட் தே ஹேவ் இஸ் இந்த ஹேட் ஹிந்து முஸ்லீம் பண்றதுதான். இப்போ கூட உத்தராகண்ட்ல போர்ட்ஸ் மாட்டிட்டு இருக்காங்க முஸ்லீம்ஸ் உள்ள வரக்கூடாதுன்ட்டு. இந்த கண்டினியூஸ் வெறுப்பு அரசியல் வந்து ஹரியானா இன்சிடென்ட் பார்த்தோம், ஒரு முஸ்லீம் அடிச்சாங்க
மகாராஷ்டிரால பார்த்தோம். இந்த கண்டினியூஸ் ஹேட் மாங்கரிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும், குறையாது. நம்ம ரொம்ப விஜிலண்டா இருக்க வேண்டிய கட்டாயம் நம்ம கிட்ட இருக்கு. நான் முன்னாடி கேட்ட கேள்வியே இதை ஏன் இங்க நான் கேட்கிறேன் அப்படின்னா, இந்த விஷயத்த தமிழ்நாட்டில் ஏன் இப்படி நடக்குது அதை வந்து நம்ம கவனிக்கணும்னான்ட்டு. ஏன்னா இதை வந்து திமுக சார்ந்த அந்த வழக்குமே வந்து நீங்க தொடர்ந்துருக்கீங்க, அதாவது அண்ணா பேசின விஷயமே சொல்லி. ஸோ இதை வந்து தமிழ்நாடு அரசு முன்னாடி இருந்து இந்த வழக்கை வந்து நியாயப்படி பார்த்தா தாக்கல் பண்ணியிருக்கணும்ல, ஆனால் நீங்க ஒரு தனி மனிதராக வந்து தாக்கல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது இதன் பின்னாடி ஆல்ரெடி நடந்த சம்பவங்கள் இதையெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாடு அரசு இந்த ஹேட் ஸ்பீச் விஷயத்தை வந்து எந்த அளவுக்கு தீவிரமா எடுத்துக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இப்போ நான் ரஞ்சித் மேல கேஸ் கொடுத்துருக்கேன், இந்த கவுண்ட மானியம் படம் எடுத்தா அப்படி இல்ல? ஆமா, அவர் மேல ஒரு கேஸ் கொடுத்துருக்கேன். ரொம்ப தெளிவா சொல்றா அப்படி, ஆணவ படுகொலை வந்து ஒரு எமோஷனு, அது தப்பா எடுத்துக்க முடியாது, அது வன்முறையா எடுத்துக்க முடியாதுங்கிறார் ஒரு இன்டர்வியூல. அது கேஸ் கொடுத்து நான் இன்னைக்கு அலைஞ்சிட்டு இருக்கேன். இன்னைக்கு எவ்வளவு நாள் ஆச்சு? ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த் ஆக போகுது, கேஸ் இன்னும் எடுக்கல. என்ன காரணம் சொல்றாங்க சார்? தெரியல சார், என்னான்ட்டு புரியவே மாட்டேங்குது. பல சம்பவம் இந்த மாதிரி, ஒண்ணு சி, ஒண்ணு மதவாத அரசியல், ஒண்ணு ஜாதி அரசியல், இன்னைக்கு ரொம்ப தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல. இது இது நிப்பிட்டு இந்த பட் பட் மாதிரி கூட சொல்ல முடியாது. இப்ப ரொம்ப பரவிடுச்சு, பயங்கரமா முள்ளுக்காடு மாதிரி ஆயிடுச்சு. அது கண்டிப்பா வெட்டி தெளியாகணும், பட் அக்கறை இல்ல. தேர் நாட் ஷோயிங் எனி இன்ட்ரெஸ்ட் அட் ஆல். சோ இத மைக்ரோ மேனேஜ் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு. RSS ஓட அஜெண்டா, விஸ்வ இந்து பரிஷத்தோட ரைட் விங்கோட அஜெண்டா சார், பல ஆர்கன்ஸ் மூலமா வந்துட்டு இருக்கு. இது நிப் பண்ண வேண்டிய கடமை இருக்கு போலீஸ்க்கு. அது இந்த இடத்துல ஒரு சந்தேகம், ஒரு சின்ன சந்தேகம் வருது சார். என்னன்னா திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளான விசிக உட்பட கட்சிகளுமே வந்து திமுக அரசை வந்து நேரடியாக குற்றம் சாட்ட வைக்காம போலீஸ்ல வந்து RSS அமைப்பினர் வந்து நிறைய ஊடுருவுறாங்க, அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் போலீஸ்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ இப்போ நீங்களும் சொல்றீங்க அந்த வழக்குகளை வந்து எடுக்க மறுக்கிறாங்க அப்படின்னு சொல்றது. ஸோ போலீஸ் மட்டுமே இது தனியாக நம்ம வந்து பின் பாயிண்ட் பண்ண முடியுமா? இல்லைங்க, போலீஸ் இருக்கு, பியூரோக்ரசி இருக்கு, பாலிடிக்ஸ் இருக்கு, அனைவரும் இருக்கு. பட் ஆனால் போலீஸ்க்கு தான் இருக்கும். நிறைய கடை இருந்தது, ஒரு 40 தலித் பெண்களை போலீஸ் போய் அடிச்சது உள்ள கலவரம் ஆச்சு, ரொம்ப தமிழ்நாடு ஃபுல்லா அது பரவிச்சு. அந்த மாதிரி பல சம்பவங்கள் வந்து சேலத்துல நடந்திருக்கு. அது ஒன்னொன்னும் காட்டும் போது ரெஸ்பான்ஸ் ரொம்ப புவரா இருக்கு. அப்ப நம்ம வந்து ரைட் விங்கர் தான் சொல்ல முடியும். நீ காஸ்ட் அட்ராசிட்டிக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்து, நீ ஒரு மதவாதத்துக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாம இருந்தனா நம்ம எப்படி சொல்ல முடியும்? சேலம் மாநகராட்சியில பாத்தீங்கன்னா ஒரு பீஃப் கடை வைக்க உள்ள ஒருத்தர, ஒரு பாய, அதுக்கு ஒரு நாள் தூக்கி நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதே டிஎம்கே கவர்மெண்ட்ல, இதே டிஎம்கே கவர்மெண்ட்ல ஸ்டான் சாமி மிஸ்டர் ஸ்டாலினுக்கு வந்து, இதுக்கு மிஸ்டர் ஸ்டாலின் வந்து ஸ்டான் சாமிக்கு காலேஜ்ல வந்து அஞ்சலி செலுத்துறாரு இறந்ததுக்கு அப்புறம். நான் சிலை வச்சதுக்கு என் மேல கேஸ் போடுறாங்க. இது நீங்க சேலம் மட்டும் பர்டிகுலரா சொல்ல முடியுமா சார், இல்ல வேற இடங்கள்? இப்ப நான் அதிகமா வேலை செய்யறது சேலம் தருமபுரி இல்லைங்க. ஓகே சார். சோ அதனால எனக்கு இந்த இன்டெப்தா இங்க நடக்கிறது கொஞ்சம் விஷயம் அதிகமா தெரியுது. பொது வழியில பார்க்கும் போது கூட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு இருக்குல்ல. உங்க ஆர்எஸ்எஸ் கேம்ப் அலோவ் பண்றாங்க ஸ்கூல்ல நடத்துறதுக்கு, திருவண்ணாமலையில ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கு, பாப்பா மோகன் சார் பல கேஸ்ல அழைச்சிட்டு இருக்காங்க, எவிடன்ஸ் கதிரோட தனியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்கு, சோ நம்ம சுரேஷ் சாரோட தனியா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு பியூசியில இருந்து. கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா என்ன படுமோசமா இருக்கு நிலைமை, ரைட் விங் அட்ராசிட்டி தாங்க முடியல அங்க. சோ வேக்கப் கால் கொடுக்க முடியும் நம்மளால, ஜாக்கிரதையா இருக்குன்ட்டு. இது ஏதோ உதயநிதியை காப்பாத்துறதுக்காக அந்த சனாதனத்துல அந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக பண்றாங்க நம்மளுக்கு தெரியாது. கவர்மெண்டோட செயல்பாடு ஹஸ் நாட் பீன் சாட்டிஸ்பாக்டரி, ஸ்டேட் கவர்மெண்டோட செயல்பாடு டு டேக் ஆன் ஃபாசிசம், ஃபாசிஸ்ட் போர்சஸ் எதிர்த்து நிக்கிறோட செயல், இது வந்து இன்னும் பத்தல. அதாவது இப்போ நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது ஹேட் ஸ்பீச் அப்படிங்கிறது தனியா ஒரு ஸ்பீச் மட்டும் கிடையாது, அதுக்கு பின்னாடி ஒரு பாலிடிக்ஸும் வந்து சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறது, அது மேல வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் எச்சரிக்கையா நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய பாயிண்டா இருக்கு சார். ஃபாசிசமோட வெப்பனே ரெண்டு வெப்பன் தான் சார், ஹேட் ஸ்பீச், ஃபேக் நியூஸ். ஓகே, இந்த ரெண்டு வெப்பன்னாலதான் நரேட்டிவே பில்ட் பண்ணுவான், அந்த நரேட்டிவ் மூலியமா தான் மொபிலைஸ் பண்ணுவான் மாஸ்டர்ஸ். அதோட டேஞ்சர் இதுதான் இருக்கு, மாஸ்டர்ஸ் மத்தியில வன்மம் உள்ள போயிடுச்சுன்னா அதோட விடுப்பு எங்க வரும் நம்மளுக்கு தெரியாது. இப்போ அண்ணாமலை வழக்குக்கு வருவோம் சார், இந்த வழக்கு எப்படி போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? அண்ணாமலைக்குடைய அந்த வழக்குல என்ன மாதிரியான தீர்ப்பு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கீங்க? நான் தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்காக தீர்ப்பு வழக்கு போட்டிருக்கேன்.
கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்குறோம். சட்டத்துல இடம் இருக்கு, சட்டம் அதான் சொல்லுது. அது மீறி என்ன நடந்து நம்ம பார்ப்போம். ரொம்ப நன்றி சார், உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி அந்த கேஸ் தொடர்பான வழக்குகள் விஷயத்தை சொன்னதுக்கும், அது தாண்டி நிறைய விஷயமும் பேசியிருக்கும். நன்றி சார். மற்றும் 9442283 0.